ஹிந்தி கா ஸ்வர்ண யுக் பக்தி கால பக்தி காலம் வந்து ஹிந்தியில் வந்து ஒரு பொன்னான காலம்னு சொல்லுவாங்க ரூப்ரேகா பிரஸ்தாவனா விசய விஸ் விசேஷ் நிபந்தக்கார பரீட்சை ஹிந்தி சாகித்ய விபின்ன தாராயம் சமன்வியதா மூல்யதா சமாஜ் சமாஜிக் பரிபேக்ஷிய வாத்தாவரணுமே மூல்ய சம ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம் நீங்கள் பரிபேக்ஷிய எழுதுங்க இல்லைன்னா வாத்தாவரன் எழுதிக்கங்க சமாஜிக் வாத்தாவரன்மே மூல்யத்தா மூலிய குரு மகிமா தார்மிக் பரிபேக்ஷிய வாத்தாவரன்மே மூல்ய ஈக்குவலாக நினைக்கிறது முதல்ல நிபந்துக்காரனா எஸ்ஏ ரைட்டர் அவங்க யார் எழுதியிருக்காங்க அவங்கள பற்றி ஹிந்தி சாகித்யக்கு விபிணதாராக இந்த இலக்கியத்தோட மாறுபட்ட போக்குகள்னு சொல்லலாம் அடுத்து வந்து சமன்யத்தா ரெண்டு பேரும் ஒற்றா ஒன்றுமையாக ஒற்றுமையாக யோசிக்கிறது மூல்யத்தை மூல்யவத்தா அப்படின்னா வேல்யூ மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் சமாஜிக்கு பரிபேக்ஷிய வாத்தாவரன் சொசைட்டியோட என்வராய்மெண்ட்டோட மூல்ய வேல்யூன்னு சொல்லலாம் சாகித்யக்கு பரிபேக்ஷிய வாத்தாவரன் இலக்கியங்கள் சாகித்யனா இலக்கியத்தோட என்வராய்மெண்ட் மகத்துவ மூல்யனா அதோட வேல்யூ குரு மகிமா குருவோட ஒண்டர்ஃபுல்னஸ் மகிமையை சொல்கிறது தார்மிக்கு பரிபேட்சிய வாத்தாவரனுமே மூலிய தார்மிக்கு மத சம்பந்தப்பட்டமான வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்குறது லாஸ்ட்டு உபசன்சார் முடிவுரை அப்படின்னு சொல்லி முடிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுங்க நம்பர் ஒன்று பார்த்தோம் இல்லையா நிபந்துக்கார் பரீட்சை அது இப்போ பார்க்கலாம் நிபந்துக்கார் பரீட்சை பாபு குலாப் ராய்கா ஜென்ம பாபு குலாப் ராய்கா ஜென்ம உத்திரபிரதேஷ்கே இட்டாவுமே எயிட்டீன் எயிட்டி எய்ட்டு ஈஸ்வி காஹுவா பாபு குலாப் ராய் அப்படிங்கிறவரோட ஜென்முன்னா பர்து உத்திரபிரதேஷ்கே யூபியில் வந்துட்டு இட்டாவா இட்டாவாமே எயிட்டீன் எயிட்டி எயிட்டு எயிட்டீன் எயிட்டி எய்ட்டு ஈஸ்வி கா ஈஸ்வி கிஹுவி ஈஸ்வி கோஸ்வினா ஏடி கிபி அப்படின்னு சொல்லலாம் அந்த வருஷத்தில் பிறந்தார் உன்கோன்னே எம்ஏ எல்எல்வி ஆதி உபாத்தியா பிராப்திக்கு இந்த பிஜி கோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கார் உன்கோ ஆக்ரா விஸ்வ வித்யாலயானே டி லிட்டக்கு உபாதி ப்ராஸ் டி லிட்டக்கு உபாதி பிராப் பிரதானுக்கு அவர் வந்து ஆக்ரா விஸ்வ வித்யாலயா வந்து விஸ்வ வித்தியாலயாவில் டிஏ லிட்ரேச்சர் அங்கே வந்து அதை பெற்றிருக்காரு அங்கே அது பண்ணியிருக்காரு நவரஸ் நைன்டீன் டுவெண்ட்டி சித்தாந்த் ஆர் அத்தியாயன் சித்தாந்தினா தியரி அத்தியாயனா ஸ்டடிஸ்னு சொல்லலாம் நைன்டீன் ஃபோர்ட்டி சிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவர் புத்தகங்களாக இருக்கும் காவிய கே ரூப்பு காவிய கே ரூப் ஹிந்தி நாட்டக்கிய விமர்ஸ் ஆதி உன்கி பிரமுக கிருத்தியாயே பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கிருத்தியாயனா படைப்புகள் இந்தந்த வருஷத்தில் இதை இதை அவர் வந்து உருவாக்கியிருக்காரு எழுதியிருக்காரு படைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க வே ஏக்கு கம்பீர் ஆர் விஸ்லேஷக்கு நிபந்துக்கார்தே இவர் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான அனலைஸ் கோ ஜான்ஸ் அனலைஸ்னா நல்ல அலசி ஆராய்ஞ்சு பண்ணுற ஒரு எஸ்ஏ ரைட்டர் நிபந்துக்கார்னா ஒன்றுகோன்னே வக்தி பரக் ஒரு और பறக் ஆர் வஸ்த்ரு பறக்கு நிபந்திலிக்கே வக்தி பறக்குனா மனுஷனை நல்லா பறக் பண்ணுவார் அவர் யார் என்ன ஃபுல் டீட்டெயில் அவரை பற்றி வஸ்து பறக்கனா ஒரு திங்ஸை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி வக்தியை அனலைஸ் பண்ணி அப்புறம் நிபந்தி எழுதுவார் சும்மா கிடைச்சதெல்லாம் ஏன்னா தானானு பிடிச்சி மாட்டார் ஃபுல்லாக நல்லா சார்ஜ் பண்ணி அது எப்படி என்னான்னு நல்லதா கெட்டதான்னு அலசி ஆராய்ஞ்சு அப்புறம் எழுதுவார் உன்கி மிருத்யூ தேர்ட்டீன் ஏப்ரல் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஈஸ்விகோ கு கிபி நைன்டீன் பதிமூணு ஏப்ரல் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ த்ரீயில் வந்து இவர் இறந்திருக்கார் பிரஸ்தாவனா ஹிந்தி சாகித்யக்கே இதிகாசமே சன்வது ஆம் நைன்டீன் செவன் தேர்ட்டீன் செவன்ட்டி ஃபோர் இந்த வருஷம் சே சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி தக்கு அந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் காலாவதி கோ இந்த வ இந்த இன்பிட்வீன் பீரியட் இந்த காலாவதினா இந்த இடைப்பட்ட காலத்தில் பக்தி கால் மானாஜாத்தகை இந்தி சாகித்ய இதிகாசத்தில் இந்த வருஷத்துலேருந்து இந்த வ வருஷம் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தை தான் பக்தி கால் மானாஜாத்தகே பக்தி கால்னு அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு ராமச்சந்திர சுக்கல்கே அனுசார் அவரோட எண்ணப்படி அவரோட திங்கிங் படி தேர்ட்டீன் செவன்ட்டி ஃபைவ் சே செவன்டீன் ஹண்ட்ரடு செவன்டீன் ஹண்ட்ரடு தக்கு பக்தி கால் மானாஜாத்தகே இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இவரோட எண்ணப்படி பக்தி கால்னு சொல்லுவாங்க வீரகதா கால்கி அபேக்ஷா வீரகதா கால்கே அபேக்ஷா வீரகதா காலை விடன்னு அர்த்தம் வீரகதா காலை விட பக்தி கால்மேகி பக்தி கால்மேகி ஹிந்தியுமே உத்தம் ரச்சனாயே அதிக்கு மாத்திரமே லிக்குகை அந்த வீரகதா காலை கம்பேர் பண்றதை விட பக்தி காலில் தான் இந்த பக்தி காலில் தான் ஹிந்தி ஹிந்தியுமே ஹிந்தில உத்தம் ரச்சனாயே அப்படின்னா பெஸ்டான படைப்புகள் அதிக்கு மாத்திராமே லிக்கு நல்ல பெஸ்டான படைப்புகள் அதிக அளவில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இசி கால் பாவு பக்ஷ் கலாபக்ஷ் ஆதி தோனோ பக்ஷோங்கோ பூர்ண புரோற்சாக மிலா இந்த கால் இந்த காலகட்டத்தில் தான் பாவு பக்ஷ் ஃபீலிங்ஸ் சைடாக இருக்கலாம் அல்லது கலை சைடாக இருக்கலாம் இந்த ஆதி தோனோ பக்ஷோம்கோ பூர்ண புரோதாக ஊக்கம் அப்படின்னா புரோத்ஸாக மிலி இந்த ரெண்டு இதுக்கும் இங்கே தான் நல்ல ஒரு ஊக்கம்னா பூஸ்ட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சாகித்யக்கு சபி பிரமுக்கு அங்கோங்கா பரிமார்ஜன் இசி யுக்குமே ஹுவா சாகித்யத்தை இலக்கியத்தோட சபி பரிமான் சபி பிரமுக் அங்கோ சபி பிரமுக் அங்கோன்னா எல்லா முக்கியமான பாகத்தையும் பரிமார்ஜின் சுத்திகரிப்பு பரி பரிமார்ஜன் பரிமாறன்னா நல்லா சுத்திகர் ஃபில்டர் பண்ணாங்க எது எது நல்லது எது எது கெட்டது அப்படின்னு சுத்திகரி பண்ணி இசி யுக்குமே ஹுவாத்தா இந்த யுக்கத்தில் தான் சாகித் டோட்டல் சாகித்யத்தை வந்து சுத்திகரிச்சிருக்காங்க சுத்திகரிச்சிருக்காங்க இஸ்லியே எஹு யுக்கு ஹிந்தி சாகித்யக்கா ஸ்வர்ண யுக்கு ககாஜாத்தாகே அதனால தான் இந்த காலத்தை வந்து இந்தியோட ஸ்வர்ண யுக்கு கோல்டன் ஜூப்ளி காலம் அப்படின்னு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தி சாகித்யக்கு விபிண தாராயே ரெண்டாவது லெ ஹெட்டிங்கு ஹிந்தி சாகித்யத்தோட மாறுபட்ட போக்குகள் பக்தி கால்மே தோ பிரகார்கி பிரமுக்கு தாராயே பிரச்சலனுமே தி ரெண்டு தாரா போக்குகள் வந்து இருந்திருக்குது அதாவது என்னென்னு பார்த்தா நிர்குன்னு நிர்குன் வாத்தி தாரா சகுன் வாத்தி தாரா அப்படின்னு ஒன்று கடவுளை நம்பலை ஒன்று கடவுள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து கலர் இருக்கு உருவம் இருக்கு இங்க கலர் இல்ல உருவம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க நிருகுன்னு வாத்தி தாராக்கி தோ பேது முதல்ல நிருகுன்னு பத்தி பார்க்கலாம் அதுல ரெண்டு டைப்பா சொல்லுவாங்க ஒண்ணு சந்த் காவிய இன்னொன்னு சூஃபி காவிய சந்த்னா ஞான அறிவை பத்தி சொல்றது சூஃபி காவிய அப்படின்னா பிரேம லவ் பத்தி சொல்றது சந்த் காவிய கோ ஹம் ஞான மார்க் சாக்கா ஞானன்னா அறிவு அறிவு வழியான சாக்கா ஆறு சூஃபி சூஃபி காவியக்கோ பிரேம மார்க் பிரேம மார்க்னா லவ் வழியான்னு சொல்லுவோம் மார்க் சாக்கா கே நாம்சே நாம்சே பி புகார்தே தே அப்படின்னு அழைப்போம் சொல்லுவோம் சகுன வாத்தி தாரா சகுன் வாதி தாரா கே தோ பே நிருகுன் மாதிரி சகுன் வாதிக்கு ரெண்டு டைப்ல இருக்கு பக்தி தாரா கிருஷ்ண பக்தி தாரா அப்படின்னு ஒன்று ராம பக்தர் என்னோடய கிருஷ்ண பக்தி தாரான்னு சொல்லுவாங்க அதோட சின்னதாக ஒரு மேப் மாதிரி இப்படி பண்ணிக்கிறாங்க அது நீங்களும் பண்ணால் நல்லாயிருக்கும் பக்தி கால் அப்படின்னு போட்டுட்டு நெருகுன் தாரா சகுன் சகுன் வாத்தி தாரா நெருகுன் வாத்தி தாரா சகுன் வாத்தி தாரான்னு போட்டுங்க நெருகுனில் வந்து ரெண்டு இருக்கும் ஞான மார்க்கு பிரேம்மாக மார்க்கு அது வந்து ஏதாச்சும் ஒன்று போட்டிங்கன்னா போதும் சந்து காவியம் இல்லைன்னா சூஃபி காவியான்னு போடுங்க ராம பக்தி தாரா அல்லது கிருஷ்ண பக்தி தாரா இது ரெண்டு போட்டு இப்படி மேப் முடிச்சுருங்க சமன்யதா சமன்யதா அப்படின்னா மித்ரதா ஈக்குவலா நினைக்கிறது உங்களோட திங்கிங்கு நம்மளோட திங்கிங்கும் ஒன்றா இருக்குது அப்படின்ட்டு எத்தியாபி என்றாலும் பக்தி சமன்யத்தா ஈக்குவலா இருந்தது இருந்தாலும் கூட பக்தி கால்கி கி சாக்காயே பி கிண்டு சார் சாக்காயே தீ நாலு இருந்திருக்கு கிண்டூ உண்மை ஏக்கு பிரக்கார்கி சமன்யத்தா அவசிய தீ அந்த நாலுலையும் நாலு என்ன ஞானமாக இருக்கு பிரேம்மார்க்கு ராம கிருஷ்ணர் இந்த நாலு தாரா இருந்தால் கூட அதில் வந்து ஏக்கு பிரக்கார்க்கே சமன்யத்தா அவசியத்தி ஒன்று மட்டும் எல்லாத்துக்கிட்டேயும் ஒற்றுமையாக இருந்திருக்கு உன்கா பிரதான லட்சியம் அவங்களோட முதன்மை லட்சியம் என்னன்னா பக்தி ஹீதா முதன்மையான லட்சியம் எல்லாத்துக்கும் பெஸ்டானது ஒன்றா பக்தி தான் அப்படிங்கிறாங்க கபீர் ஞானோபா ஞானோபாசக்கு தே கபீர் வந்து அறிவை பூட்டுறவர் அறிவை ஊட்டுவிக்கிற வளர்க்கிறவர் மகர் உன்பர் வைஷ்ணவ தர்மக்கா பிரபாவப்படாதா அவர்கிட்ட வந்து வைஷ்ணவ தர்மத்தோட தாக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு இஸ்லியே குது அதனால தான் அவர் குதியை ஸ்வீக்கார் கர்த்தே கைக்கே அதனால தான் அவர் இதை ஸ்வீகார் அக்செப்ட் பண்ணியிருக்காரு ககு கபீர் ஹரி பக்தின் பினு முக்து நகிர் நகீரே மூல் அப்படின்னு கவிங்க கபீர்தாஸ் சொல்லியிருக்கார் கபீர்தாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால் கபீர்தாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால் கபீர் கேட்டே கஹு கபீர் ஹரி பக்தி ஹரி பக்தினா கடவுள் பக்தி பினு கடவுள் பக்தி இல்லை என்றால் பின்னா கடவுள் பக்தி இல்லை என்றால் உங்களுக்கு முக்தியே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அடுத்து வந்து குரு மகிமா அப்படின்ட்டு குரு மகிமையில யார் என்னென்ன குருவோட மகிமையை சொல்லியிருக்காரு நாலு பேருமே குரு மகிமையை பற்றி ஒன்றர்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க கபீர் கி சந்து காவியத்தில் வந்து அவர் சொல்லியிருக்காரு கபீர்னா இதுல வந்து ஞான மார்க் சாக்காவில் சொல்றது ஞான மார்க் சொல்றாரு சப்தி காம் லேக்கின் சப் பன் சாத் சமுந்தர் கி மாசி கரும் குருகுன் லிகானா ஜாய் இந்த எல்லா பூமியையும் அப்படியே பேப்பராக இமேஜின் பண்ணிக்கிட்டு எழுதுகோள் வந்து அங்கே இருக்க மரம் செடி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு சாத் சமுந்தர்க்கி கி மாசிக்கரும் ஏழு கடல் தண்ணியும் இங்க் ஆக்கிட்டு நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் எழுதிக்கிட்டே இருக்கேன் குருவோட குணங்களை என்னால் எழுதவே முடியல அவ்வளவு இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அதோட மகிமை வந்து எழுத முடியாது அதுக்கு பேப்பரும் பத்தாது இன்கும் பத்தாது அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஜாய்சி லிக்டேகை சூஃபி காவிய இது வந்து பிரேம் மார்க் சாக்கால இப்ப சொல்லுவாங்க மலிக் முகமது ஜாசி அவர்கள் இது வந்து மலிக் முகமது ஜாசி அவர்கள் சொல்லியிருக்காரு குரு குரு சுவா சேஹி பத்து திகாவா குரு சுவா சேஹி பத்து திகாவா பின்னு குரு ஜகத்துக்கோ நிருகுண்ணு பாவா அப்படின்னா மல்லிக் முகமது ஜெய்ஸி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்மாவதி காவியத்தில் சொன்னது பத்மாவதி காவியத்தில் சொல்லியிருக்காரு ரத்தன்சேன் அவர்கள் ரத்தன் சேன் அவர்கள் ரத்தன் ரத்தன் சேன் அவர்கள் வந்துட்டு ஒரு கிளியை வந்து குருவா ஏற்றிருக்காரு ஒரு ரத்தன் சேன் அவர்கள் வந்து பத்மசேனா காவியத்தில் ஒரு கிளியை வந்து குருவா ஏற்றிருக்காரு அப்படிங்கிறத இந்த ரெண்டு லைனில் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து குரு கண்டிப்பா குரு வேணும் கம்பல்சரி குரு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க குரு சுவான கிளி பத்து கிளி காட்டிய வழியில் பின்னு குரு ஜெகத்துக்கோ நெருகுன்னு பாவா குரு இல்லைன்னா ஜகத்தையே நீ நெருகுன்னா அடைஞ்சிருவ உனக்கு வந்துட்டு பிரேமே கிடைக்காது அப்படின்னு அவர் சொல்லிருக்கார் துளசிதாஸ் துளசிதாஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா ராமபக்தி பக்தி சாக்கால பந்தோ குரு பந்து கஞ்சு சிந்து ஹரி பந்தோ குரு பந்த் குரு பத்து கஞ்சு கிருப்பா சிந்து நருரூப் ஹரி அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா குருவோட பாதத்தை பாத கமலங்களை குருவோட பாத கமலத்தை நீங்க கிருபா பற்றி கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிந்து நறுநூப்புகரி மனித வடிவில் இருக்கும் பகவான் விஷ்ணுவாயே நீங்க அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ குருவோட கால பற்றி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கடவுளை போய் அடையிறதுக்கு சமம் அப்படின்னு சூர்தாஸ் லிக்டே ஹக்கி கிருஷ்ண பக்தி தாராவில் சூர்தாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சூர்தாஸ் லிக்டே ஹக்கி பரோசோ த்ருட் இன்னு சர்ணன் கேரி சர்ணன் கேரி ஸ்ரீ வல்லபா வல்லபு ஸ்ரீ வல்லபு நகு அந்தேரோ இது என்னன்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நம்பிக்கை பரோசோனா நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை நீ வச்சுருந்தேன்னா கடவுளிடம் உறுதியான நம்பிக்கை வச்சுருந்தேன்னா இன்னு சர்ச்சன்னு சர்ண சர்ணன்னு கேரி சர்ணன் கேரி பா அந்த நம்பிக்கையான உறுதியான பாதத்தை நீ பணிந்திருந்தேனா ஸ்ரீ வல்லபாச்சாரியாரை சூர்தாஸ் வல்லபாச்சாரியாரை குருவாக ஏற்ற சூர்தாஸ் வல்லபாச்சாரியார் அவர்களை குருவாக ஏற்ற சூர்தாஸ் வல்லபாச்சாரியார்கள் அவர்களை குருவாக ஏற்ற சூர்தாஸ் சொன்னாரு நெயில் போல நெகம் போல உள்ள ஒரு மூன்றாம் பிறை நக்கு நக்குன்னா இந்த இடத்துல நெகில் நெகம் சந்திர சட்டா நெகம் மாதிரி வளைவா பெண்டர்டா இருக்க அந்த மூன்றாம் பிறை ஒளி அந்த ஒளி இல்லைன்னா இந்த உலகமே இருண்டு போயிருக்கும் உனக்கு குரு இல்லைனா உன் வாழ்க்கை இருன்றும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கார் பினு ஜ பினு அந்த நெக மாதிரி இருக்க அந்த மூன்றாம் பிரையோட வெளிச்சம் இல்லைன்னா சப் ஜகு மாஞ்ச் அந்தேரா எல்லா அந்த உலகமே வந்துட்டு அந்தேராவில் இருட்டில் முழுகி போய்டும் ஆல்மோஸ்ட் இந்த மூணு நாலு பேருக்கும் ஒரே ஒரு பக்தியை வந்து ஈக்குவலாக சொல்லியிருக்காங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஓகே மூல்யவத்தா மூல்யவத்தானா வேல்யூவான மூல்யவத்தா பக்தி கால் கி மூல்யவத்தா பர் விசார் கர்ணேக்கேலேயே ஹம் நிம்மன் லிக்கித்து தீன் திருஷ்டிகோண் அப்பனாத்தேகே பக்தி காலில் வேல்யூவத்தா அந்த விச்சாரம் வேல்யூ மூலிய காட்டுறதுக்காக இந்த விசாரில் வந்து மூணு நிம்மன் லிக்கித்து மூ கீ கீ கீழே கொடுக்கப்பட்டல மூணு திருஷ்டிகோண் மூணு டைப்பில் வந்துட்டு அதை பண்ணலாம் அப்படின்னு ஒன்று தார்மிக்கு பரிபேட்சியமே மூல்வ மூல்ய மூல்யம் அப்படின்னா தார்மிக் வாத்தாவரண்மை மூல்யன்னு கூட எழுதிக்கலாம் அடுத்து சமாஜிக் வாத்தாவரன்மை மூலிய சாகித்ய வாத்தாவரன்மே மூலிய தர்மத்தில் சமாஜிக்கு சொசைட்டியில மதத்தில் சொசைட்டியில இலக்கியத்தில் அதோட வேல்யூ அப்படின்னு பார்க்கலாம் தார்மிக பரிப்பேக்சிய வாத்தாவரண்மை வாத்தாவரன்மை மூலியம் அப்படின்னா இஸ் கால் கி சாரோ சாரோ தாராவோமே நாலு தாராக்கள்லேயும் நாலு தாரானா ஏற்கனவே நம்ம இந்த அந்த வர கடைசி லைன் பார்த்தா புரியும் அத்தியாத் அத்தியாத்தமிக்கு விச்சார் அத்தியாத்தமிக்கு விச்சார் தாரா பாயி ஜாத்திக இந்த நாலு தாராவுலையும் இம்பார்ட்டனான விச்சார் தாரா வந்து இருக்குது மாலிக் முகம்மது மலிக் முகமது ஜோஷி சாரிக்கண்ணா மலிக் முகம்மது ஜாய் மலிக் முகம்மது ஜாய் லௌகிக் கதாவோமே லௌக்கிக்கு கதா ஆனந்த கதா ஹாப்பி கதைகளில் வந்துட்டு த தர்மக்கோ தர்மக்கோ அத்தியா அத்தியாத்மிக்கு அத்தியாத்மிக்குன்னா அத்தியாமிக்கு அத்தியாமிக்னா ஆன்மீகம் தர்மக்கோ ஆன்மீகம் ரூப் தியா தர்மத்துக்கு வந்து ஒரு ஆன்மீகம் ரூப்பை கொடுத்துருக்கார் உனகோன்னே நிஷ்காம பிரேமிக்கு நிஸ்காம பிரேமிக்குன்னா தன்னலமற்ற பிரேமு ஒருத்தர்கிட்ட வந்து எதிர்பார்க்காத பிரேமுக்கோ சப்சே உத்தமமானா நம்ம வந்து எதிர்பார்க்காம ஒன்று ஒன்றை எதிர்பார்க்காம அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற பிரேமு அன்பு தான் வந்து இருக்கிறதுலையே பெஸ்ட்டான அன்புன்னு சொல்லலாம் கபீர்தாஸ்னே தர்மக்கோ மான்வீ விச்சார்க்கா விஸ்தாரிக்கியா கபீர்தாஸ் வந்து மதத்தை வந்து தார்மிக்கு வந்து மாணவிய மனித விச்சார் மனிதனோட எண்ணத்தோட விஸ்தாரிக்கியா எண்ணத்தோட ஒப்பிட்டாரு துளசிதாசனே கோ ராமுகா நாலு பேரை என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ராமுகா தாஸ் மானாகே ராம்கா தாஸ்ன்னு சொல்லிட்டாங்க அடிமை அப்படின்ற அவரோட சேவகன் அப்படிங்கிற மாதிரி சூர்தாஸ்கி பக்தியுமே சூர்தாஸ்கி பக்தியில் வந்துட்டு சக்கிய பாவு பிரமுக மேத்தா வந்து மித்ரதா நண்பர் எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறது வந்து அவர்கிட்ட நிறையா இருந்துச்சு சூர்தாஸ் சமாஜிக்கு வாத்தாவன்மே மூல்யதா சமாஜிக் வாத்தாவரன் சமாஜிக் பரிபேக்ஷியம் அப்படின்னா வாத்தாவரன் என்வரான்மெண்ட்லேனு பார்க்கலாம் ஞானஸ்ரீ காவியோங்கே நாயக் கபீர் ராய்தாஸ் நானக் ஆதி கவியோனே இத்தனை கவிஞர்களும் அந்த விஸ்வாஸ் அந்த விஸ்வாஸ் மித்தியாடம்பர் ஆதி கா கண்டன்கியா அந்த விஸ்வாஸ்னா மூட நம்பிக்கைகள் மித்தியா ஆடம்பர மிக ஆடம்பரம் அதிகப்படியான ஆடம்பரங்களை வந்து அதை கண்டன் பண்ணியிருக்காருன்னா எதிர்த்திருக்காங்க ஆடம்பர் ஆதிகா கண்டன் கியா கண்டன் கியானா எகைன்ஸ்ட் அதை வந்து இது ரொம்ப வன்மையாக எதிர்த்துருக்காங்க பிரேமஸ்ரீ காவியோமே பிரேமா பிரேமஸ்ரீ கே நாயக்கு ஜெய் சின்னே அதை ஃபுல்லாக ஒரு மல்லிக் முகமது ஜெய் சகஸ்ணுதா சஹ்ணுதா அப்படின்னா சகிப்பு தன்மைனு கூட சார் செகஷ்ணுதா ஆறு மதுரத்தாக்கா விசாரிக்கியா பொறுமையா இருக்கணும் ஆறு வந்து ஸ்வீட்டா பேசணும் அது ரெண்டையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு இவரோடதுல ராமபக்தி தாராக்கே நாயக் துளசிதாஸ்னே ராமபக்தி தாரா ராமபக்தியோட நாயகரான அந்த துளசிதாஸ் என்ன சொல்லிருக்கானா சமாஜிக்கு ஏகத்தா கேள் சொசைட்டி இந்த சொசைட்டியோட நாட்டோட ஒற்றுமைக்காக சொசைட்டினு ஏக்டா கேள்யே சமன்விய பாவுக்கா விசாரிக்கியா எல்ல அந்த நாட்டோட ஒற்றுமைக்காக எல்லாரும் ஒன்றா இருக்கணும் சம சமன்யத்தான ஈக்குவல் பாவு ஃபீலிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணபர்த்தி சாக்காக்கே நாயக்கு சூர்தாஸ் ஆர் அஷ்ட சாப்பு கவியோன்னே சூர்தாஸும் அப்புறம் அந்த அவர்களுடைய சிஷியங்க அவருடைய அஷ்டசாப் கவிங்க அவர்களுடைய அந்த இன்னும் எட்டு அஷ்ட சாப்பு கவிஞர்களும் வாஸ்த வாஸ்தல்லிய பாவுக்கா ரியாலிட்டி பாவுக்கா பிரச்சாரிக்கா உண்மையான ஃபீலிங்ஸ் அப்படியே கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்கிறாங்க சாகித்யக்கு வாத்தாவரன்மை மொழி சாகித்யத்தினா இலக்கியங்கள் லிட்ரேச்சர்னு சொல்லலாம் இலக்கியத்தில் வந்து என்வராய்மெண்ட்டு அதோட வேல்யூ இஸ்மே பாஷா ஆறு காவிய ரூப்புக்கா வர்ணன் மில்தக இதில் வந்து மொழியையும் காவியத்தையும் அழகாக வர்ணன் பண்ணியிருக்காங்க ஞானஸ்ரீ ஞானஸ்ரீ கவியோங்கி பாஷா சந்து கவின்னு கூட நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் ரெண்டும் ஒன்று தான் அதனால ஏதாச்சும் ஒரு பேர் போடுங்க ஞானஸ்ரீ கவியோ கி பாஷா கிச்சடி பாஷா பாஷாஹே கிச்சடி பாஷா மீன்ஸ் கலப்படம் எல்லா கிச்சடினா எல்லா பருப்பு மத்திய எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் பிரேமஸ்ரீ பிரேமஸ்ரீ சூஃபி காவியோன்னே அவதி பாஷாக்கா பிரயோக்கியா அவதி பாஷா மத்தில ஒரு டைப் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ்ன்னு சொல்லலாம் அந்த மாதிரி லாங்குவேஜ் ராம்பக்தி தாராக்கே கவியோங்கி பாஷாமே ராம்பக்தி கவியங்க கவிங்களோட அவங்க மொழியில் தத்சம் சப்து பாலி தத்சம்னா சமஸ்கிருத வார்த்தை பாலி வார்த்தை பிரகுரு உப்ர்த்தி பிரக்ரு உப்ரஞ்சு உப்ரஞ்சுனா இயற்கையோட ஒத்து போகிற மாதிரி இயற்கையோ இயற்கை சொல்கிற மாதிரி அரேபி பார்சி ஆறு அரேபி பார்சி ஆர் ஹிந்தி கி போலியோ ஹிந்தியோட போலியோங்கே சப்து பாயேஜாத்தி பேச்சு வழக்குல இருக்கிற ஹிந்தியோட சப்தும் பாத்துருக்காங்க அப்படின்னு இதுல ராம் என்ன சொல்லியிருக்காங்க தத்சம் பாலி பிரகிருத்தி அரபி பார்சி போலி ஹிந்தி இத்தனையும் இதுல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க கிருஷ்ண பக்தி தாரா கே கவியோங்கி பாஷாமே கிருஷ்ண பக்தி தாரால இருக்க அவங்க கவிஞரோட பாஷானா தத்சம் சம் தேசி ஆர் விதேசி சமஸ்கிருத வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையில் கொஞ்சோண்டு சேஞ்ச் பண்ணி அதே அர்த்தம் குறிக்கிற மாதிரி அப்புறம் தேசி கண்ட்ரி இன்னும் நிறைய லாங்குவேஜ் இருக்கு இல்லையா நம்ம இந்தியாவுக்குள்ளே அதில் எல்லா ஸ்டேட் மொழிகளும் ஆர் விதேசி வெளிநாடு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி அந்த மாதிரி சொல்லலாம் பாஷா கி சப்து பாயே ஜாத்திகை அதெல்லாம் வந்துட்டு இந்த கிருஷ்ணபர்த்தி இதுலேருந்து பார்க்கலாம் பாயே ஜாத்திகைன்னா கிடைக்குது அப்படிங்கிறாங்க உபசன்சார் முடிவுரை ஊப்பர் லிக்கே இன்னும் விஷயம் கோ மேலே எழுதப்பட்ட இந்த விஷயங்கள ஆதார் பர் ஹம் இன்னும் நிஸ்கர்ஷு பர் போச்சேகே நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம்னா பக்தி காலின் சாகித்ய பாவாத்தமக்கு குணாத்தமக்கு பக்தி கால்தான் சாகித்யத்தோட பாவாத்தமக் குணாத்தமாக சமந் சமன்யதமக்கு துஷ்டிசே மற்ற ஃபீலிங்ஸு குணு ஈக்குவாலிட்டி எல்லாம் அந்த பார்வையில் சர்வ உத்தம் சர்வோத்தம் ஆறு சர்வ உப்பரி மானாஜாசக்தி எல்லாத்தோட பெஸ்டானது எல்லாத்த விட ஹையஸ்ட் இடத்துல இருக்கிறதும் உயர்ந்த இடத்துல இருக்கிறதுன்னு சிறந்த இடத்துல இருக்கிறதுன்னு சொல்லலாம் இங்கே குணோக்கே காரன் இத்தனை குணங்கள் காரணமாக தான் பக்தி கால்கோ ஹிந்தி சாகித்ய கா மானா யுக் மானாஜாத்தே அதனால தான் பக்தி காலத்தில் வந்து இந்தி இலக்கியத்தில் ஒரு பொற்காலம் ஸ்வரண யுக் காலம்னு சொல்கிறோங்கிறாங்க ஆல் த பெஸ்ட் நல்லா எழுதுங்க